ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ யாருக்கு அப்படின்னா, தனசேகர் ஏழுமலை அவர்களுக்காக தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, வேப்ப முன்னாக்குக்கு பதில் நம்ம வந்து செடிக்கு வந்து வேப்ப எண்ணெயே பயன்படுத்தி வைக்கலாமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் வேப்ப எண்ணெய் கண்டிப்பாக வைக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வருவேன். அதாவது வேப்ப முன்னாக்கு கரைசல் வந்து ஒரு செடிக்கு வந்து இவ்வளோ நான் போட்டோம் அப்படின்னா, தண்ணி பாய்ச்சினீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரையும், சட்டுன்னு செடிக்கு வந்து போகாது. அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நல்ல ஒரு வேர் பகுதிக்கு வந்து அது போகும். ஆனால் வேப்ப எண்ணெய் அப்படி இல்லை. நீங்கள் வேப்ப எண்ணெய் எப்படி தான் ஊற்றுவீங்கன்னு எனக்கு தெரியல. அது வேப்ப எண்ணெய் ஊற்றினா கூட நம்ம தண்ணி பாய்ச்சும் போது தண்ணியில் கரைஞ்சிச்சு அப்படின்னா டோட்டலாக மேலே வந்துடும் எண்ணெயை பொறுத்தளவுக்கு. அதே போல் வந்து வேப்ப எண்ணெய் தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, செடிக்கு வந்து வேப்ப முன்னாக்கு மட்டும் இது பயன்படுத்துங்க. வேப்ப எண்ணெய் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதனுடைய வேகம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், செடிக்கு வந்து அதிகப்படியான ஹீட்டை வந்து கொடுத்துரும், செடி வந்து இறந்து போகிற நிலைமைக்கு கூட வரலாம். நான் இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் தயவுசெய்து வேப்ப எண்ணெயை தயவுசெய்து பயன்படுத்துங்க. வேப்ப முன்னாக்குன்றது வந்து அதாவது எண்ணெயெல்லாம் அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது தான் வேப்ப முன்னாக்குன்னு நம்ம சொல்ல வர்றது. நீங்கள் டோட்டலாக அப்படியே டைரெக்டாக எண்ணெயே நம்ம ஊற்றினோம் அப்படின்னா கண்டிப்பாக செடி தாங்காது, ஹீட் அதிகப்படியான ஹீட் வரும். நம்ம எதுக்காக வேர் பகுதியில் போடுறோம் அப்படின்னா, ஒரு வாசனை அதாவது அந்த வேர்ப்புழுவுக்கு வந்து நம்ம வராமல் இருக்கிறதுக்காக, அந்த வாசனையை கண்டால் வேர்ப்புழு வந்து வராது அப்படின்றதுக்காக நம்ம வந்து வேப்பம் புண்ணாக்கை வந்து பயன்படுத்துகிறோம். அதனால் நம்ம வந்து வேப்ப எண்ணெயை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். தனசேகர் ஏழுமலை அவர்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செய்து நீங்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்த வேண்டாம், வேப்ப முன்னாக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வேப்ப முன்னாக்கு கரைசல் பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக இருக்கும் பட்சத்தில் போட்டுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. அப்படி பயன்படுத்திங்கன்னா தான் செடி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதிகப்படியாகவும் பயன்படுத்தக்கூடாது அப்படி நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஓகே, தனசேகர் ஏழுமலை அவர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது பயன்படுத்தினாலும் நாம் வந்து எண்ணெயை வந்து பயன்படுத்த முடியாது, எண்ணெய் உறிஞ்செடுத்த அந்த வேப்ப முன்னாக்க மட்டுமே பயன்படுத்துங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ். நன்றி, வணக்கம்.